குட் மார்னிங். இப்போ டைம் 5 AM அண்ட் நான் ஏன் ஒர்க் இல்லாத நாள் வந்து இவ்வளோ குவிக்காக எழுந்திருக்கேன் அர்லியா அப்படின்னா, பிகாஸ் ஐ எம் ஃப்ளைங் டு மும்பை அண்ட் ஒரு ஆட் ஷூட்காக மும்பை போகிறேன். அண்ட் லாஸ்ட் மினிட்ல தான் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இந்த மாதிரி ஷூட் இருக்குது மும்பையில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு டேட் இஷ்யூ இல்லாமல் டேட் வந்து ப்ராப்பராக செட் ஆகிருக்கு. இல்லை நிறைய ஆட்ஸ் போயிருக்கு இந்த மாதிரி. ஸோ ஏஞ்ச் 5 o'clock ஏஞ்சிட்டேன். ஏஞ்சிட்டு ஒரு ஒர்க் அவுட்லாம் பண்ணணும்னு இருந்தேன். ஓகே, ஒர்க் அவுட் வேணாம், நம்ம வீடியோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுறேன். அண்ட் 7 o'clock நான் வீட்டுந்து கிளம்ப போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் விஸ்தாரா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன், பிகாஸ் இண்டிகோ, ஏர் இண்டியா அந்த மாதிரி வேறு ஃப்ளைட்ஸில் போயிருக்கேன். விஸ்தாரி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஒரு புது ஃப்ளைங் இன்ஜினாக இருக்க போகுது. அண்டு மும்பை ஆஃப்டர் 6 to 7 years நான் போகிறேன். ஸோ அதுவும் தனியாக போகிறேன். முன்னாடி நம்ம போகிறது நல்லது தான். அண்ட் இந்த டைமில் தான் நல்ல கூட்டம் இருக்கும் ஏர்போர்ட்டில். நம்ம நினைப்போம் இந்த டைமில் காலைல யாரை வரப்போகிறாங்க, அங்கே போய் பார்க்குறோம். ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்ஸ்லாம் நான் வந்து எவ்வளோ டென்ஷனில் க்யூவில் நின்றுருக்கேன்னு, எப்படா என் டேர்ன் வரும், ஏடா காலையிலேயே கிளம்பி வந்துட்டீங்க அப்படிலாம் யோசிச்சிருக்கேன்னா, அவள் ஓடி இருக்கேன், லக்கேஜெல்லாம் வச்சு ஓடி இருக்கேன். அத்தனை பேர் இருப்பாங்க காலையில். அண்ட் மும்பைன்னு சொல்லும் போது கண்டிப்பாக வந்து ஒரு கூட்டம் இருக்கும் அங்கே. அண்ட் அதிகமாக லக்கேஜஸ் எதுவுமே இல்லை, ஒரு ஹேண்ட் பேக் ஒரு கேபின் பேக் மட்டும்தான் இருக்கு இப்போ என்கிட்ட. இருந்தாலும் அந்த கேபின் பேக்ல கொஞ்சம் ஜுவல்லரி கேரி பண்றேன்னா சேஃபர் சைடு, அவங்களோட ஜுவல்லரி தான் செட் ஆகல, பேங்கிள்ஸ் அந்த மாதிரினா நம்மளோட ஜுவல்லரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிளாட் அயன் இருக்கு, அது கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கு, இந்த ப்ரஷஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி டென்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்காக முன்னாடியே போகிறேன். அண்ட் அப்பா ட்ராப் பண்றேன்னு சொன்னாரு, வேணா வேணா நான் ஓலா பிடிச்சி போறேன்னு சொல்லிட்டேன். ஸோ எஸ் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு கீசர் ஆன் பண்ணியிருக்கேன். நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சு அதுக்கு ஒரு டாடா பாய் பை சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு அண்ட் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன். சுற்றி பார்க்கும்போது யாருமே இல்லை. அண்டு போர்டிங் பாஸ்லேயே வந்து கேட் மென்ஷன் பண்ணல. ஸோ கேட்டதுக்கு கேட் நம்பர் 2 சொல்லியிருக்காங்க. சுற்றி ஆளுங்க யாருமே இல்லை. அண்ட் போர்ட்லேயும் வந்து டிஸ்பிளேல எங்கேயுமே அந்த ஃப்ளைட்டே மென்ஷன் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் விஸ்தாரில் ட்ராவல் பண்ணுறேன், அதனால் இது இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் உட்காந்துருக்கேன். பட் ஹோப் ஸோ அது இங்கிருந்தா இருக்கும் அப்படின்னு, பிகாஸ் டிக்கெட்டில் வந்து டொமெஸ்டிக் டெர்மினல் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஃபைனலி இப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லை, ஏன்னா போர்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் விஸ்தாரா சொன்ன மாதிரி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஜர்னி. வாவ், இதுலேயும் ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. என் பக்கத்தில் யாருமே வரல இது வரைக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே போர்ட் பண்ணிட்டாங்க. அண்டு டேக் ஆஃப் டைம் ஆகுது, ஸ்டில் எல்லாமே எம்டியாக இருக்கு. ஸோ மேபி காலையில் ஃப்ளைட்டுக்கு யாருமே போகலன்னு நினைக்கிறேன். And we are ready to go. Okay, take off பண்ணிட்டாங்க. டேக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் மிட்வேல வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெஜ் ஆர் நான்வெஜ்னு கேட்டாங்க, நான் வெஜ்னு சொன்னேன். ஸோ வெஜிடபிள் பராத்தா இருக்கு, சனா கறி இருக்கு, அண்ட் ஒரு பன் அண்ட் பட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ப்ளம் ஓடிய ஃபேஸ் வாஷ் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்மெல் இருக்கு, வாஷ் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி இருக்கும்னு. லேண்ட் ஆயிட்டோம் அண்ட் மும்பை ரீச் ஆயாச்சு. ஆஃப்டர் 6 to 7 years நான் மறுபடியும் மும்பைக்கு வந்திருக்கேன். அண்ட் ஐ ஹோப் நான் நல்லா என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு. வெயில் அதிகமாக இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நடந்து தான் போனோம் நாங்கள். ஃபுல்லாக எவ்வளோ நடக்கணும்னா, காலையில் வந்து நான் ஒர்க் அவுட் மிஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னேன்ல, நல்லதாக போச்சு ஒர்க் அவுட் பண்ணலை. ஏன்னா நடக்கணும் நடக்கணும் அந்த ட்ராலி பேக்ஸ் வரவும் மாட்டேங்குது, பிகாஸ் ஃபுல்லாக மேட் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் நம்மளோட ஆள் பிக்கப் பண்ணுற ஆள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, பார்க்கலாம். அவர் தான் நம்மளோட ஆள். ஸோ ஹோட்டல்லேருந்து பிக்கப் கொடுத்துருக்காங்க.
3.5 kilometers தான் இருக்குது ஏர்போர்ட் டு ஹோட்டல். ஸோ அவங்களே பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறாங்க. கோல்ஃபின்ச் ஹோட்டல் மும்பை அந்தேரி ஈஸ்ட், அங்கே தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். அண்ட் மும்பை சூப்பராக இருக்குது. நல்ல வேலை இந்த டைமில் டிராஃபிக் இல்லை. மோஸ்ட்லி மும்பையோட டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் டிரைவரே வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், இந்த டைம் டிராஃபிக் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து பிளாக் தான் இருக்கும், 1 kilometer போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொன்னார். அண்ட் நம்ம ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே இப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். செக்இன் பண்ணியாச்சு அண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ நான் குவிக்காக ரெடியாக போகிறேன் என்னுடைய டெஸ்ட் ஷூட்காக. ஒரு காஸ்ட்யூம் செக் ஃபிட்டிங் பண்ணுறதுக்காக கிளைண்ட்டுக்கு அனுப்பணும். அண்ட் கொஞ்சம் ஃபுட்டும் சாப்பிட்டுடுறேன்னா ரொம்ப பசிக்குது. ஸோ திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் டே அண்ட் நான் ஷூட்டு கிளம்பிட்டேன். 7:30 பிக்கப் பண்ணியிருக்காங்க, போயிட்டுருக்கேன் ஃபிலிம் சிட்டிக்கு. ஸோ மோஸ்ட்லி ஹவுஸ் செட்டப் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் தான் இருக்குமா. நைட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குமா, ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து வந்துடுமா, அதனால ஃபுல் லைட்டு போட்டே வச்சுப்பாங்க அவங்க. நிறைய லைன் அப்படி சீத்தா அதோக்கி அதெல்லாம் நிறைய வருமாங்க, நிறைய பேரை வந்து ஹார்ம் பண்ணியிருக்கேன், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்களா நைட்டெல்லாம் லைட்டு போட்டுட்டு அப்படி தான். அண்ட் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே இன்டீரியராக இருக்குது. நைட்டு வரும்போது பயங்கரமாக இருக்க போகுது. அண்டு ரொம்ப ஃபாகியாக வேறு இருக்குது. கிளாஸும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் கிளியர் இல்லை, ஃபுல் அந்த மிஸ்ட் மாதிரி அந்த ஃபாகி ஃபாகியாக இருக்குது. ஸோ எஸ் போயிட்டுருக்கோம் அண்ட் நல்லா இருக்குது. கொஞ்சம் பொல்யூஷன் இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஏதோ ஒரு ஊர் பக்கம் வந்த மாதிரி இருக்குது. லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் ரூம் நின்று இந்த லொக்கேஷன் இந்த ஸ்டூடியோ ஒரு 8.5 kilometers இருக்குது. ஸோ மார்னிங் டிராஃபிக் இல்லாதனால மறுபடியும் தப்பிச்சிட்டேன். அண்ட் ஆன் டைம், ஆக்சுவலி டைமுக்கு முன்னாடியே வந்து நான் லொக்கேஷன் போக போகிறேன். அண்ட் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன் அப்படின்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே நான் அவங்க கூட ஒர்க் பண்ண போகிறேன், அதனால எனக்கும் டென்ஷன் இருக்காது. ஏதாவது ட்ரையல்ஸ் பார்க்கணும், மறுபடியும் மேக் ஓவர் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா ஈஸியாக இருக்கும். செட்டுக்கு வந்துட்டேன் அண்ட் நான் ஒரு 15-20 minutes ஏர்லியாக வந்துட்டேன், யாருமே வரல இன்னும். ஸோ தட்ஸ் ஓகே, ரூம் எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க, ரெடியாக வச்சுருக்காங்க. அண்ட் நான் ரெடி ஆகிடுறேன் பிகாஸ் என்னோடய லுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது இந்த மாதிரி லுக்கில் போகலாம் அப்படின்னு. அண்ட் ஸ்கிரிப்ட் படிக்கணும் டெஃபினட்டாக, என்னால் வந்து இந்த ஒர்க் இந்த ஷூட் வந்து காமிக்க முடியாது உங்களுக்கு, பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது, இட்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அதனால. அண்ட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணேன். ஸோ சிக்கன் சாண்ட்விச், சீஸ் சாண்ட்விச் அண்ட் மட்டன் கீமா வித் பவுன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக அதெல்லாம் சாப்பிட்றேன், எல்லாமே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த ஃபுட்டு வந்த உடனே அதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன்னா. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 dress கிளைண்ட் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க, புது ட்ரெஸ்ஸஸ். நேற்று பார்த்தது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து அடிஷன் வந்திருக்கு. ஸோ அதை நான் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிடுறேன். இதுதான் நான் சொன்ன ஃபுட், பாவ் மட்டன் கீமா அண்ட் சிக்கன் சாண்ட்விச். அமேசிங் ஷூட்டாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டீம் சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் நான் நைட்டு 11:30 ஆகுது, ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ஃப்ளைட் ஏறிட்டு சென்னை போக போகிறேன். ஸோ நம்ம எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், இட்ஸ் அஞ்சலி ராவ் சைனிங் ஆஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.